ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் லேக் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் ஆனால் ட்ரஸ்டடானது பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜெனூனான ஒரு ட்ரஸ்டானவர், வெரிஃபை பண்ண கஸ்டமர் தான். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் லேக் என்ன பண்ணால் நீங்கள் இவர்கிட்ட கொடுத்து தாராளமாக ஆன்லைன் லேக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எரர் குருன்னு ப்ரோமோ கோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்மியும் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தருவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து பண்ணி தருவாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப்ஆர்பி பேட்டர்ன் சம்திங் உங்களுக்கு என்ன ஃபால்ட்டோ சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பேமெண்ட்டே வாங்குவார். ஸோ நீங்கள் எந்த மூலமுடிக்கல இருந்தாலும் சரி, டீம் வியூர் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணி இல்லை வேறு எதனா ஒரு ஆப்பை வச்சு உங்களை கனெக்ட் பண்ணியும் உங்களுக்கு பேட்டர்ன் அன்லாக், எஃப்ஆர்பி அன்லாக், நெட்ஒர்க் அன்லாக் உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஓகே, எந்த அன்லாக் இருந்தாலும் இவர் வந்து ஈஸியாக உங்களுக்கு கம்மி ரேட்டில் வந்து பண்ணி தருவார். ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே போகிறேன், வீடியோலையும் போடுறேன், உங்களுக்கு வேணா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த குமரவேல் குமரவேல் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பெஸ்ட் ஃப்ரீ எஃப்ஆர்பி டூல் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம போடலாம். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்பி டூல் வந்து பெய்ட் விஷனும் இருக்குது, ஃப்ரீ விஷனும் இருக்குது. நம்ம பார்க்க போகிறதுனா ஃப்ரீ விஷன், அதாவது பே பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கும் வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா, இல்லை உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன டவுட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்டாக பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கூட ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஐஜாக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே கிடைக்கும். தட்ஸ் மீன்ஸ் நம்மளோட வீடியோ எண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து போடுவோம் லிங்க், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உள்ள, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் பாஸ்வேர்ட், www.gsmaker.com. ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இனி தேவையில்ல. ஸோ டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நம்ம, ஓகேவா? ஸோ எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, அப்படியே காப்பி பண்ண பாஸ்வேர்டை இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தனே எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாக சிலேயே ஸ்டோர் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஆல்ரெடி சி வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணாம், ஜி என்ன ஃப்ரீயாக இருக்கா, பாஸ்வேர்டு கிராக்கர், பைத்தான் டிடி, ஸ்கேன், ஓகே ஸ்கேன் எஸ்டி கார்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அதே நேம்லேயே இருக்கட்டும், இல்லை வேறு நேம் உங்களுக்கு வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஃப்ஆர்பி இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ இங்கே டிக் பண்ணிக்கங்க, டிக் பண்ணிட்டு இதுக்குமே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க, இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண, லான்ச் பண்ணவா அப்படின்னு கேக்குது. ஆமா, கண்டிப்பா லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஃபினிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மினிமக்ஸ் பண்ணிடலாம். மினிமக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண எஃப்ஆர்பி டூலி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஐஜாக்னு இருக்கும், சாம் டூல்னு இருக்கும், டைலர்னு இருக்கும், ஏடிபி ஆப்ரேஷன் இருக்கும், இங்கே வந்து போர்ட்னு இருக்கும். ஸோ ஜி இதெல்லாம் எனக்கு ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆப்ஷன் எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கரெக்டாக டவுட் வரும். அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன், ஓகேவா? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு மொபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் மோட், அதாவது சாம்சங் எடுத்துக்கலாம். இப்போ சாம்சங் மொபைலில் டவுன்லோட் மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? டவுன்லோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போர்ட் டிடெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியணும் இல்லை. தட்ஸ் மீன்ஸ் ஃபோன் வந்து லேப்டாப்போட கனெக்ட் ஆயிடுச்சா, கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டுக்கு தான் இது. இங்கே வந்து ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போர்ட் காமிக்கும், சாம்சங் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, ஓகேவா? கனெக்ட் ஆயிடுச்சு, அப்போ ஃபோன் வந்து கரெக்டாக டூல் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். தென் என்ன மாடல்னு செலக்ட் பண்ண போகிறீங்க, தட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தால் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுங்க. இல்லை ஜி, இந்த வந்து கரப்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் மொபைல் பார்த்தீங்கன்னா தப்பான விஷயனோ இல்லை தப்பான ஃப்ளாஷ் ஃபைலோ வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது கரப்ட் ஆகிடும். இதோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா டெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பயப்படலாம். அந்த ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து சாஃப்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஃபிக்சர் அப்படின்னு. ஸோ அதை கொடுத்து ஆக் ஐஜாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், சரியாயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாம் டூல் போகலாம். சாம் டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. தட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி இதுவுமே எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. காம்பினேஷன் ஃபைல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுவீங்கன்னா நம்ம அதை வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஓஎம்ஏ அன்லாக் வந்து எனேபிள் பண்ணிடும். அன்லாக் பண்ணிட்டு எஃப்ஆர்பி ரிசல்ட் வச்சுட்டு திருப்பி வந்து நார்மல் ஃபைல் வச்சு ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் பண்ணி எஃப்ஆர்பி வந்து போயிடும். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் இது வந்து. டைலர் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுமே எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதுக்கு. தட்ஸ் மீன்ஸ் மொபைலில் வந்து டைலர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அது மூலமாக கால்ஸ் பண்ணி அதில் மெசேஜுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் இல்லை www.youtube.com அடித்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணி யூடியூப்குள்ளே போய் எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இது. தென் வந்து ஏடிபி ஆப்ரேஷன், தட்ஸ் மீன்ஸ் என்ன உங்களில் வந்து தட்ஸ் மீன்ஸ் என்ன ஏடிபி மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட்ராய்டு டிபக்கிங் வந்து உங்களில் வந்து எனேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ரிமூவ் எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபேக்டரி ரிசெட் பண்ணுறதுனால டேரெக்டாகவே ஃபேக்டரி ரிசெட் வந்து பண்ணிக்கலாம். ஏடிபி
இது வந்து எனேபிள் பண்ணியிருந்தா. இவ்வளோ தான் இதில் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இது வந்து நியூ அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அப்டேட் பண்ணுறது, உங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என் மொபைலை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து போர்ட் எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் மாடல் நம்பர் நீங்கள் வச்சிருக்க மாடல் இதில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் மோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை டவுன்லோட் மோட் கொண்டுட்டு போய்ட்டு. நீங்கள் டவுன்லோட் மோட் கொண்டுட்டு போகணும் அவசியம் இல்லை, ஃபோனை நார்மல் மோடில் கனெக்ட் பண்ணிட்டு மாடலை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் மோட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை டவுன்லோட் மோடுக்கு கொண்டுட்டு போயிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மொபைலை வச்சு உங்களுக்கு அதில் போர்ட் எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைலை வச்சு உங்களுக்கு நான் ஈஸியாக வந்து புரியுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோடு காமிக்க தெரிதான், இந்த சாம்சங் மொபைல் யூஎஸ்பி மோடம் காமிக்குது. நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கதையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக புரியும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் தான். ஸோ இதாங்க ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜி எனக்கு சாஃப்ட்வேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜி அப்படின்னு நினைக்கிறவங்க சாஃப்ட்வேர் கோர்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் கோர்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களை அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.